ஹலோ, வெல்கம் டு ரெட் ரோடி யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நாம தனியா ஜிடிஏ கேம் விளையாடும் போதெல்லாம் இந்த மாதிரி லோடிங் ஸ்க்ரீன் வரும். இதுவே நம்ம வீட்டில் யாராவது நம்ம கூட பின்னாடி இருக்கும்போது இந்த மாதிரி லோடிங் ஸ்க்ரீன் வரும். இது எனக்கு மட்டும் இல்லை, முக்கால்வாசி கேமர் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்திருக்கும். அதனால இந்த வீடியோவில் இதை எப்படி சரி பண்ண போறதுன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, லோடிங் ஸ்க்ரீனில் நமக்கு வர முதல்ல வர இந்த பொண்ணுக்கு நம்ம சேலையை கட்ட போகிறோம். அதுதானே நம்ம பாரம்பரியம். அதுக்கு இந்த மாடை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த மாடுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த மாடை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டக்கப்புறம் இந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. இங்கே நமக்கு ரெண்டு ஃபைல் இருக்கும், அதில் இன்ஸ்டால் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இவங்க சொல்லியிருக்கிற இடத்துல போய் நாம் இப்போ இந்த ஃபைலை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். மாட்ஸ் அப்டேட் டாட் ஆர்பிஎஃப் ஃபைல்குள்ளே போங்க. அதுக்குள்ளே x64க்குள்ளே போங்க. x64க்குள்ளே டேட்டாக்குள்ளே போங்க. டேட்டாக்குள்ளே சிடி இமேஜஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்கேல் ஃபார்ம்ன்ற இந்த செகண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டக்கப்புறம் எடிட் மோடை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடிட் மோடை ஆன் பண்ணிட்டக்கப்புறம் லோடிங் ஸ்க்ரீன் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் அப்னு இருக்கும், டாட் ytd-னு இருக்கும். இந்த ஃபார்மேட்டை மட்டும் எடுங்க. மேலே இருக்கிற ஜிஎஃப்எக்ஸ் வேண்டாம். .ytd-னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது மட்டும் தான் இப்போ மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதில் அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் ஸ்க்ரீன் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் அப் டாட் இந்த ஃபோல், இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் மோட் ஆன் பண்ணிவிட்டு இதில் பீச் அண்டர்ஸ்கோர் எஃப்ஜின்னு இருக்கா, இதை மட்டும் இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எங்கே நம்ம ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த லொக்கேஷனுக்கு போங்க, மேலே போங்க. மேலே போயிட்டக்கப்புறம் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டக்கப்புறம் இதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் மாறிடுச்சா? மாறிட்ட உடனே நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ கையோடு அப்படியே சேவ் கொடுங்க. சேவ் ஆகிடுச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கேமுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர லோடிங் ஸ்க்ரீன் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணதால் இந்த பொண்ணுக்கு சேலையோட வராங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரெட் ரோடு.